கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் மின்கம்பங்களை அகற்றாமல் மின்சார தகன மேடை கட்டப்பட்டது குறித்த புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக மின்கம்பம் அகற்றப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்குகிறார். ஸ்ரீதர், கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்களில், குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் வந்து சிமெண்ட் சாலை போடும்போது அங்கு நின்றிருந்த இரண்டு சக்கர வாகனத்தை அகற்றாமலே சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. அதுபோல் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டுள்ளோம். அதுபோல் கடலூர் வண்டிப்பாளையத்தில் வந்து மாநகராட்சி சார்பாக கட்டப்பட்ட மின் தகன மேடையில் வந்து கட்டிடப்பணி நடைபெறும் போது நடுவில் ஒரு மின்கம்பத்தை வைத்து அந்த கட்டிடப்பணி என்பது நடைபெற்றது. இது மின் தகன மேடை என்பதால் மின்கம்பத்தை உள்ளே வைத்து விட்டார்களோ என்று பொதுமக்கள் கிண்டல் பேசும் அளவுக்கு அந்த பணி என்பது நடைபெற்று வந்தது. இது சம்பந்தமாக புதிய தலைமுறை நேற்று முன்தினம் நேரலை செய்திருந்தது. அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த கடலூர் மாநகராட்சி ஆணையர் அதை பார்த்து அதிர்ந்து போனார். நான் ஏற்கனவே இதை அகற்றிவிட்டு தான் இந்த பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தேன், ஆனால் அவர்கள் வந்து அதை கேட்காமல் இதுபோல் செய்திருக்கிறார்கள் என அவர் ஒரு கவலையை தெரிவித்தார். உடனடியாக இது அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேற்று முன்தினம் உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் வந்து நேற்று இந்த மின் தகன மேடை நடக்கும் பணியின் போது நடுவில் வைத்து கட்டிடப்பணி நடைபெற்றும் மின்கம்பத்தை உடனடியாக அகற்றப்பட்டது. அது குறிப்பாக புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மின்கம்பத்தை அகற்றி தற்போது வேறொரு இடத்தில் வைத்து அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு இப்ப தற்போது மின்சாரம் வழங்கும் பணி என்பது தொடர்கிறது. மின்கம்பமானது அகற்றப்பட்டிருக்கிறது, இது குறித்து அதிகாரிகள் வேறு என்ன சொல்றாங்க ஸ்ரீதர்? குறிப்பாக இந்த கட்டிடப்பணி தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன், ஆனால் அது அகற்றப்படாமல் இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே நான் சம்பவ இடத்திற்கு வருகிறேன் என நாம் செய்தி வெளியிடும் போதே மாநகராட்சி ஆணையர் நேரில் வந்து அதை பார்வையிட்டு அதிர்ச்சி தெரிவித்தார். அப்போதே நம்மிடம் தெரிவித்தார், இது ஏதோ நடந்த தவறு யார் என்று உடனடியாக விசாரிக்கப்படும், இந்த கம்பம் உடனடியாக அகற்றப்பட்டு அதன் பிறகு பணி மேற்கொள்ளப்படும் என்று நேற்று முன்தினம் உறுதியளித்தார். அந்த உறுதியை உடனடியாக அவர் நிறைவேற்றுகிறார் என்பது அந்த பகுதி மக்களின் தகவலாக உள்ளது. அதே சமயத்தில் இந்த பணி வந்து அகற்றாமல் நடத்தது யார் காரணம் என்று விசாரணையும் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையும் தற்போது அகற்றப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.